Peppers Entertainment Television. Turn on the heat. மடங்கையின் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீ கொழுவும் மடங்கையின் வல்வினை காட்டை நின் மன்னருள் விடங்கையின் தன்னை விடுதி கண்டாய் விடங்கையின் தன்னை விடுதி கண்டாய் என் திரவியை வேரோடும் விடங்கையின் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேரோடும் களைந்து ஆண்டுக்குள் உத்தர கோஷ மங்கைக்கு அரசி களைந்து ஆண்டுக்குள் உத்தர கோஷ மங்கைக்கு அரசி கொடும் கறி குன்று உரித்து கஞ்சூவித்தாய் வஞ்சிக்கும் மடங்க என்றால் அழியும்படி, மண் என்றால் நிலை பெற்ற, தீ கொழுவும் என்றால் நெருப்பினால் எரிக்கின்ற, விடங்க என்றால் ஆண்மை நிறைந்த அழகனே, கொடும் கறி குன்று என்றால் கொடுமையானதும் குன்று போன்றதுமான யானை, அஞ்சுவித்தாய் என்றால் பயப்படும்படி செய்தாய், வஞ்சி கொம்பினை என்றால் பிறப்பங்குடி போன்ற உமாதேவியை, கொடியதும் குன்று போன்றதுமான யானையை கொன்று அதன் தோலை நீ உரித்த செயலை பார்த்து அம்பிகை பயந்து நடுக்கமுற்றாள். எனது கொடிய வினை காடு போன்றது, அதனை முழுதும் அழியும்படி உனது பேர் அருள் என்னும் ஞானக்கினியால் கொளுத்திவிடு. என் பிறவி பிணியை வேர் அறக் களைந்து அருள்வாயாக. கட்டழகனே, என்னை ஒருபொழுதும் நீ கைவிட்டு விடாதே. யானையின் வடிவெடுத்திருந்த கஜமுகன் என்ற அசுரனை அண்ணல் அழித்தது புராண வரலாறு ஆகும். அம்பிகை அதை பார்த்து அஞ்சியது பெண்ணியல்பையும் விளக்குவது. வினையையும் பிறவியையும் போக்க வல்லது பரஞானம் ஒன்றே ஆகும் என்று மிக மிக அழகாக கூறுகிறார் மாணிக்கவாசகர். கும்பர் இல்லா கொடி போல் அலமந்தனன் அலமந்தனன் கோமளமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணர் நன்னுகில்லும்பர் உள்ளாய் மண் கோசமங்கைக்கு அரசே உம்பர் உள்ளாய்
மன்முத்தர கோஷமங்கைக்கு அரசே அம்பரமே நிலனே அனல் காலோடு அப்புகானவனே கொம்பர் என்றால் கொம்பு அலமந்தனன் என்றால் மனம் சுழல்கின்றேன் கோமளமே என்றால் இளமையோடு கூடிய அழகே வெம்புகின்றேனை என்றால் தவிக்கின்ற என்னை விண்ணர் நண்ணுகில்லா என்றால் தேவர்களுக்கும் எட்டாத உம்பர் என்றால் உயர்ந்த நிலையில் அம்பரமே என்றால் ஆகாசமே அனல் என்றால் தீ காலொடு என்றால் காற்றோடு அப்பு என்றால் நீர் தேவர்களுக்கும் எட்டாத அதீத்தத்தில் இருக்கும் சித் ஆகாசனே பஞ்சபூதங்களும் ஆனவனே யாண்டும் இளமையோடு கூடிய அழகனே பற்றி பிடித்து வளர்தற்கு கொம்பு ஒன்றும் இல்லாத கொடி சுழல்வது போன்று நான் மனம் தடுமாறிக் கொண்டிருக்கின்றேன் தவிக்கின்ற என்னை காத்து அருள் புரிவாயாக கடவுள் கோமலனாயிருப்பது போன்று அம்பிகை நித்திய யௌவனத்தோடு இருக்கின்றாள் மனம் சாந்தியடைவது வாழ்வின்